ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுட்டீஸ் ஃபேமிலி ஸ்பெஷல் மீன் குழம்பு பிளஸ் பொரிச்ச பாறை மீன், நார்மலா வீட்டுல வைக்கிற ரசம், அப்புறம் ஒயிட் ரைஸ் வடிச்ச சாதம். ஆமா, பார்க்கவே கலர்ஃபுல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு மீன் குழம்பு. அது பானையில வச்சிருக்காங்க. இதுல மீன் பீஸ் வேற இருக்கு, செமையா இருக்கு, பார்க்கவும் சூப்பரா இருக்கு. அப்படியே மீனோட தலை வாழெல்லாம் போட்டு மணக்க மணக்க வந்து மீன் குழம்பு எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, வாசனை பயங்கரமா இருக்கு பாருங்க, பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு. மீன்லாம் வந்து வீட்டுல வந்து மசாலா அரைச்சு இவங்களே வந்து போட்டாங்க. கடலை எதுவும் வாங்க கிடையாது, கொத்தமல்லி மிளகாத்தூள் மிளகாயா அதெல்லாம் போட்டு அரைச்சு இவங்களே பண்ணாங்க. குழம்பும் வாசனைய செமையா இருக்கு. ஓகே, சேலஞ்ச் சாப்பிடலாம். இது யார் வின்றான்னு தெரியல. சாப்பாடு போட்டுன உடனே வந்து வயிறு கத்த ஆரம்பிச்சிருது, அந்த அளவு வந்து அந்த வாசனை வந்து உள்ள சுண்டி இழுக்குது. ஓகே, சேலஞ்சுக்குள்ள போறோம். 3, 2, 1, ஸ்டார்ட். எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாப்பிடலாம். ஓகே, ஸ்டார்ட். எச்சி ஊறுது. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வா சான்ஸ் இல்ல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. புளியெல்லாம் நிறைய ஊத்தி வச்சிருக்கோம், நல்லா அப்படியே புளிப்பு லைட்டா இருக்கு. வீட்லயே அந்த வரமிளகாய வந்து நல்லா அரைச்சு எடுத்து சாந்தம் மட்டும் தனியா ஊத்தி கலக்கி மீன் குழம்பு வச்சிருக்கு. நம்ம வாசனையா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்ம சூப்பர் மீன் பீஸ் பாத்தீங்கன்னா, தோசை கல்ல போட்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்த மீன் அட்டகாசமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெடிமேட் மசாலா எதுவுமே வந்து சேர்த்துக்கவே இல்லை, அதனாலதான் டேஸ்ட் நல்லா இருக்கு. வீட்லயே அரைச்சு வைக்கிறதுனால நல்லா இருக்கு. மீன் பார்க்கவே பயங்கரமா இருக்கு, அதுவே இந்த 10 பீஸ் இல்ல மாட்டிருக்கு பாருங்க. இந்த மசாலா வந்து நல்லா மஞ்சள் மஞ்சள்னு தெரியுது. வேற ஆனா பட் என்ன அப்படின்னா, சூடா சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கு. மீன்ல வந்து முள்ளதான் மைனஸ், முள்ளு யார் வச்சான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரே முள்ள பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த குட்டி குட்டி முள்ளு தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. குழம்புல பாத்தீங்கன்னா அதிகம் தலையும் அந்த வால் பீஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். மேக்சிமம் மீதி இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நாங்க போட்டு பொரிச்சு சாப்பிடுவோம். சாப்பாடு சும்மா கர கரன்னு உள்ள இறங்குது. பசி சம பசி. குழம்பு வீட்டுல இருக்கு பத்துமான்னு தெரியல, நானே சாப்பிட்டு நினைக்கிறேன்.
எங்களுக்கு இடம் கொஞ்சம் பத்துல சாப்பாடு எல்லாம் வெளியே வருது. எப்பவும் ரெண்டாலதான் போடுவோம், இன்னைக்கு ஒத்தல போட்டாச்சு. ரசம் ஊத்தி சாப்பிட்டாதான் சாப்பாடு சாப்பிட்டா திருப்தியே இருக்கும். அது வாழை இலையில ரசம் ஊத்தி சாப்பிட்டா தனி டேஸ்ட் தான். வயிறு ஃபுல்லா அடிச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். செமையா இருந்து. ஒரு பீஸ் இருக்கு, அங்க ஒரு பீஸ் இருக்கு, ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. குட்டீஸ்க்கு வந்து மீன் இல்ல, அதே பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு ஒரு மீன் வந்து குட்டீஸ் கொடுத்துடலாம். ஆமா, ஓகேவா? அங்கேயும் ஒரு பீஸ் மீன் இருக்கு. ஏன்னா நாங்க எடுத்த மீன் குழம்பு இதெல்லாமே நாங்களே வச்சு சாப்பிட்டோம். குழம்பா கொஞ்சம் மீன் இருக்கு, மீன் தான் மீதி இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டீஸ் கொடுத்துடலாம். அங்க ஒரு மீன் இருக்கு, இங்க ஒரு மீன் இருக்கு. ஓகே, மீன் குழம்பு வந்து செம்ம சூப்பரா வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி வர்ணிக்கிறது தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து மீன் குழம்பு வச்சிருந்தாங்க, பிளஸ் ரசம் அதை விட சூப்பரா இருந்தது. மீன் பொறிச்சதும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லுல இருக்கிறீங்களா, தோசைகள் வந்து போட்டு எடுத்திருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான சாப்பாடு, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. பாப்பா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவங்க தான் கேமரா பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த மீன் பீஸ் வச்சிட்டோம், இல்லைன்னா அதையும் சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் எங்கேயும் பாத்துட்டு இருக்காங்க. லைட்டிங் ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கா, ஒரு பொண்ணு வந்து கேமரா பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்காக வந்துட்டு மீன் பீஸ் இது அன்பளிப்பு. ரசம் சாப்பிட்டு வரலாம். ஒரு குண்டா ரசம் வச்சாலும் நான் ரெண்டு நாளைக்கு வைப்பேன், ஆனா அது ஒரே நாளே முடிஞ்சிடும். இப்படிதான் முடியும். மறக்காம